எல்லாருக்கும் வணக்கம். இது வந்துட்டு இப்போது காலச்சுவடையில் வெளிவந்த எஸ்ஜே சிவசங்கர் அவருடைய கண்டடைதல் சிறுகதை பற்றி என்ன எனக்கு என்ன என்னால் எப்படி அது உள்வாங்கப்பட்டதுன்றதை பற்றி சும்மா ஒரு ரெண்டு வார்த்தை நான் பேச போகிறேன். ஏன்னா இந்த சிறுகதை வந்து படித்து முத தடவை படித்து முடித்த உடனே வந்துட்டு எப்படி இது எனக்கு வந்துச்சு அப்படின்னு தான் எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. ஏன்னா இந்த கதையோட கண்டெக்ஸ்ட்டு அந்த மாதிரி கதைக்களம் கதை மையம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கதை சொல்லியோட பெரியப்பா மகன் வந்து இறந்துடுறாரு ஒரு சாலை விபத்தில். சாலை விபத்தில் இறந்தப்புறம் அவருக்கு நடக்கிற அந்த அந்த கதை சொல்லிக்கு இருக்கிற அவரை பற்றின ஞாபகங்கள், அதுதான் சிம்பிளாக சொல்லணுன்னா கதை மையம். இதில் வந்துட்டு எனக்கு எப்படி இது ரொம்ப அந்தளவுக்கு முத தடவை படிக்கும்போதே ஒரு மாதிரியான அந்த பாதிப்பு கொடுத்தது அப்படின்னா, இந்த கதைக்களம் அந்த இறந்தவர் எப்படி இறந்தாருன்ற அந்த ஒரு காரணம், அந்த ஊர் எல்லாமே. ஏன்னா இந்த கதை நடக்கிற இது பார்த்திங்கன்னா குமரி மாவட்டத்தில். என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தனும் குமரி மாவட்டத்தில் இருந்தான், அவனும் ஒரு சாலை விபத்தில் இருந்தான். இந்த கதையில் இருக்கவரும் வந்துட்டு ஒரு சாலை விபத்தில் இறந்துட்டார். ஸோ எனக்கு வந்துட்டு இது எப்படி இது வந்துட்டு அப்படி எனக்கு வந்துச்சு அப்படின்றதே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அப்படி இருந்தது. ஏன்னா ரீசெண்டாக அந்த கூகுள் ஃபோட்டோஸில் ரிமைண்டி காமிச்சிக்கிட்டே இருக்கும், அவங்களோட ஃபோட்டோஸ் எடுத்ததெல்லாம் காமிச்சிக்கிட்டே இருக்கும். காமிச்சிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு அது அந்த அவனோட நினைவுகள் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு போகாது. ரொம்ப உடஞ்சி போய் உட்காருவனா அப்படிலாம் கிடையாது, ஆனால் அது ஏதோ ஒரு எம்டி ஸ்பேஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்துட்டு இந்த கதை அப்படியே இருந்தது. அதே மாதிரி அதே ஊர் அதே சம்பவம் அதே மாதிரி தான் அந்த கதை சொல்லிக்கும் வந்துட்டு ஞாபகங்கள் வருது. ஏன்னா அவருக்கு வந்துட்டு அவர் இறந்த அன்றைக்கே வருது. இந்த கதை வந்துட்டு முன்ன சொன்ன மாதிரி குமரி மாவட்டத்தில் நடக்குது. எனக்கு இது ஸ்டார்டிங்கில் படித்த ஆரம்பத்தில் படிக்கும்பொழுது அந்த ஒரு நெல்லை குமரி தமிழ் அதில் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த ஊர் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஊர் மென்ஷன் பண்ணும்பொழுது நம்மளுக்கு அந்த அது வந்து குமரி மாவட்டம் தான் அப்படின்னு தெரியுது. சிராயன்குழி, அதுக்கப்புறம் பள்ளியாடி, இந்த மாதிரியான ஊர்கள் வந்து மென்ஷன் பண்ணுறதுனால தெரியுது. அதுக்கப்புறம் நமக்கு ஆத்தரோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா அவர் ஒரு நாகர்கோயிலை சேர்ந்தவர். ஸோ நாகர்கோயிலை சேர்ந்தவங்களால் எழுத்தப்பட்டதுங்கிறதுனால அந்த நேட்டிவ் லாங்குவேஜ்ன்றது அப்படியே இருக்குது. கதை ஃபுல்லாக வந்துட்டு அவர் நிறைய இந்த குமரி தமிழ் வந்துட்டு வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்காரு. அது ரொம்ப நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. அதே மாதிரி இந்த மாதிரி இறப்பு, அதை சார்ந்து இருக்க நினைவுகள், இல்லை அதை சார்ந்து நடக்கிற விஷயங்கள், இதை பற்றி கதைகள் எழுதுறதுங்கிறது முக்கியம்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஏதோ ஒரு வகையில் ஒரு நினைவுகளாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு பதிவாக இருக்குது. இறப்புக்கு அப்புறம் நடக்கிற சம்பவங்களை வந்துட்டு அது பதிவு பண்ணது, இல்லை ஒரு நினைவலைகளாக இருக்குது. அந்த மாதிரி நான் நினைக்கிறேன். இதில் சிவசங்கர் பற்றி சின்னதாக சொல்லணும்னா அவர் வந்துட்டு அவரோடது இதுக்கு முன்னாடி கவிதை தொகுப்புகளும் சிறுகதை தொகுப்புகளும் வந்திருக்கு. காலச்சோடலையும் வந்திருக்கு, நீலம் பதிப்பகத்துலேயும் வந்திருக்கு. அவரோட ஒரு கவிதை நான் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கேன். அது அவரது தான் எனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ பார்க்கும்போது தான் ஞாபகம் வச்சு, நந்தினி குட்டி அப்படின்ட்டு. அதை பற்றி இப்போ லென்த்தாக போயிடும். நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம் அப்படின்னும் பொழுது இந்த கதை சொல்லி வந்துட்டு யார் அப்படின்னா சுனில் அப்படின்ற ஒருத்தர். அவரோட பெரியப்பா மகன் லாரன்ஸ்ன்றவர் தான் சாலை விபத்தில் இறந்துடுறாரு. சுனிலுக்கு வந்துட்டு அவர் இறந்து ஆக்சிடெண்ட்டுன்றதுனால போஸ்ட்மார்ட்டம் போயிட்டு வரும், மார்ச்சரியிலேருந்து பாடி வரும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அவரை ஒரு அந்த ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சுருக்கிற இடத்துலேருந்து அவருக்காக இவர் சவப்பெட்டி வாங்க போகிறார். சவப்பெட்டி வாங்க போகிற வரைக்குமான இந்த இடைவேளையில் சுனிலுக்கு இருக்கிற ஞாபகங்கள் தான் இந்த கதையாக எனக்குப்படுது. மொத்தமே கதை வந்து நாலு பக்கம்தான் இருக்குது. சிறுகதைகள் வந்துட்டு அச்சு இதில் வரதாக இருக்கட்டும், இப்போ அந்த நாலு பக்கத்துக்குள்ளே வர கதைகளில் வந்துட்டு எல்லாமே சொல்லிட முடியுமா அப்படின்னு வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு டவுட் பண்ணலாம். ஆனால் வந்துட்டு இந்த கதையில் அது அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. சின்ன பொருட்களுக்குள்ளார பெரிய விஷயங்கள் இருக்கிற மாதிரி, ஒரு சின்ன சின்ன செல்களுக்குள்ளார நம்மளுக்கு தெரியாத ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு செல்குள்ளார சின்ன செல்குள்ளார இருக்க மாதிரி, சின்ன கதைகளுக்குள்ளார அவ்வளோ விஷயங்கள் இருக்குன்ற மாதிரி எனக்கு இந்த கதையில் பட்டது. ஏன்னா இதில் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக எதுவுமே சிந்திக்க அவசியம் இல்லாத மாதிரி சிவசங்கர் வந்து கதையில் சொல்லிட்டார். ஒரு ஒரு சம்பவம் ஒன்று இருக்குன்னா அதுக்கு பின்னாடி அது எப்படி வரும் அப்படின்றது நம்மளுக்கு அவரே கதையில் கொடுத்துட்றாரு. நம்ம அதை வந்துட்டு மறுபடியும் யோசிக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இப்போது வந்துட்டு இதில் வந்துட்டு சுனில் அவரோட அண்ணன் தான் இந்த லாரன்ஸ். அதில் சுனில் ஒரு இடத்துல குறிப்பிடுவார் அவரோட ஞாபகத்தில், லாரன்ஸ் வந்துட்டு எப்படி அவருக்கு ஒரு அண்ணனாக இருந்தார், சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்து தான் நான் வளர்ந்தேன்,
அவனை பார்த்து சின்ன வயசுலேருந்து நான் வளர்ந்தேன், ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எல்லாமே நான் அவனை பார்த்து வந்தேன், அவனோட ஒரு காப்பி மாதிரி நான் இருப்பேன்ற மாதிரி தான் சொல்லுவார். அதை வந்துட்டு முன்னேறு பார்த்து பின்னேறு போவது போல் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் அதே கண்டினியூஷனாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆசிரியர் வந்துட்டு நீங்கள் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கீங்க படிப்பில் அப்படின்னு இருப்பார். ஏன்னா வந்துட்டு லாரன்ஸ் வந்து 10வது ஃபெயிலு, சுனில் வந்து காலேஜ் வரையும் போயிருப்பார். இது எனக்கு வந்துட்டு எதனால் இப்படி ஆயிருக்கும்னு எனக்கு பட்டது அப்படின்னா, பொதுவாகவே ஒரு வீட்டில் வந்துட்டு அண்ணன்கள் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா தம்பிகள் வந்துட்டு அந்த தப்பை பண்ண மாட்டாங்க. அண்ணன்கள் வந்துட்டு எந்தெந்த வேலை சரியாக செய்கிறதில்லையோ தம்பிகள் அந்த வேலையெல்லாம் நல்லா செஞ்சுருவாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த ஒரு நல்ல பேர் இருக்கும். அது எப்படி அது வந்துட்டு அது இன்டென்ஷனலாக பண்ண மாட்டாங்க, நேச்சுரலாக அது பண்ணுவாங்க. அவங்க தப்பு பண்ணாங்கன்னா இவங்க அதை பண்ண மாட்டாங்க. அது மாதிரி தான் வந்துட்டு இதில் வந்துட்டு சுனில் அந்த மாதிரி ஆயிருக்காரு. ஆனால் அதே சமயம் அவங்களுக்குள்ளார எந்த ஒரு போட்டி பொறாமைகளும் இல்லை. லாரன்ஸோட கேரக்டர் எந்த மாதிரி அவங்க காட்டியிருக்காங்க அப்படின்னா, லாரன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஒரு யதார்த்தமான மனிதர். சாதாரணமாக அவர் வந்துட்டு எதையுமே ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் அந்த மாதிரி இருக்க ஒரு மனிதர். அவர் வந்துட்டு ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு இடத்துல சுனில் வந்து லாரன்ஸ்க்கு சட்டை வாங்கி தருவார். ரொம்பலாம் யோசிக்க மாட்டார், பார்த்துட்டே இருந்துட்டு அந்த சட்டை எடு, அவ்வளோதான். அதுக்கு மேலே யோசனையே இல்லை. அதே மாதிரி வேறு ஒரு பொருள் அதுக்கு வந்துட்டு லாரன்ஸே ஒரு காரணம் சொல்லுவார், நமக்கான ஒரு பொருள் இருக்குன்னா அது நம்மக்கிட்ட வரும், அதுக்காக நம்ம வந்துட்டு அவ்வளோலாம் யோசிக்க தேவையில்ல. அது எங்கேருந்தோ ஒரு பொருள் வந்து அந்த சட்டை வந்து வேற எங்கேயோ செய்யப்பட்டு எங்கேருந்தோ அந்த பருத்தி எடுத்து அது கடைசியில் என்கிட்ட வந்திருக்கு, ஸோ அது எனக்கானதான் அது எங்கேனா வந்துடும் அப்படின்ட்டு. இதுதான் லாரன்ஸோட கேரக்டர். இது இன்னொரு இடத்துல எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, சுனில் வந்துட்டு லாரன்ஸ்க்கு எதுவுமே வாங்கி அந்த சட்டை வந்துட்டு இல்லாமல் அவராகவே எதுவுமே வாங்கி தந்திருக்க மாட்டார். ஏன்னா எப்போயுமே லாரன்ஸை கூட்டிகிட்டு போயிடுவார், அப்படி இல்லைன்னா அவர்கிட்ட பணம் கொடுத்துருவார் சுனில். அது இல்லாமல் சுனிலாக லாரன்ஸுக்கு வாங்கி கொடுத்ததுனா 2 லிட்டர் விஸ்கி வாங்கி கொடுத்துருப்பார். அவர் பெங்களூர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்திருப்பார். அது வந்து லாரன்ஸுக்கு பிடிச்சதா இல்லையான்னு கூட சுனில் அந்த டைமில் கேட்டிருக்க மாட்டார். அதுக்கப்புறமான ஒரு கிறிஸ்மஸ் கொண்டாட்ட லீவில் வந்துட்டு அவர் நண்பர்களோடு அவங்க அந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்கும்பொழுது இந்த அவங்களுக்கு காலியாகிடுச்சு அப்படின்பொழுது அவர் அந்த 2 லிட்டர் விஸ்கி எடுத்துகிட்டு வருவார். இவர் வந்து அதை பற்றி கேட்கவே மாட்டார். லாரன்ஸ்க்கு அது பிடிச்சதா பிடிக்கலையான்றது சுனிலுக்கு அப்போ தெரியாது. அந்த இடத்துல வந்துட்டு அவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகும். ஆனால் அதுக்கப்புறம் அவர் லாரன்ஸ் கிட்ட கேட்டுக்கவே மாட்டார். லாரன்ஸ் சுனில் மேலே சுனிலுக்குள்ளார இருக்கிற தாக்கம் வந்துட்டு அந்த மாதிரி. அதே மாதிரி இதில் இன்னொன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இவர் ஆக்சுவலாக சவப்பெட்டி வாங்குறதுக்கு தான் போவார். அதை பற்றி அந்த சவப்பெட்டி வாங்குறத பற்றி யோசிக்கும்பொழுது தான் ஒன்று ஒன்றா அவருக்கு ஞாபகம் வரும். ஏன்னா சுனிலோட அப்பா இறந்துருப்பார், சுனிலோட அம்மா இறந்துருப்பாங்க. 2 டைம்லேயுமே வந்துட்டு சுனிலுக்கு வந்துட்டு வேறு வேறு வேலைகள் இருக்கும். சவப்பெட்டி வாங்குறதுக்கு அவர் போல. முதல் டைம் வந்துட்டு அவர் அங்கே அப்பா இறந்தப்போ அவருக்கு வந்துட்டு அந்தளவு விவரம் இல்லாததுனால அவர் அங்கே போல. ரெண்டாவது அவங்க அம்மா இறந்தப்போ அவர் வேறு வேலைகள் இருந்ததுனால அவங்க அண்ணன்கிட்ட சவப்பெட்டி வாங்க அனுப்பிச்சிருப்பார். அது இல்லாமல் இறப்பு வீட்டில் நடக்கிற விஷயங்கள், ஒருத்தர் இறக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு அடக்கம் பண்ணுறது அப்படின்னு போயிடுறது இல்லை. நம்ம வந்துட்டு அவங்களுக்கான அந்த பூஜைகள்லாம் பண்ணுவாங்க. நார்மலாகவே அவங்கள அந்த இறந்தப்புறம் அவங்கள வைக்கிறது ஃப்ரீசர் பாக்ஸில் இருந்து ஒரு ஒரு விஷயமும் அந்த டேரா போடுறது, சேர் அரேஞ்ச் பண்ணுறது, மாலை பூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றுத்துக்கும் வந்துட்டு நமக்கு செலவு வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கே தெரியாமல் வேறு இடத்துல இருந்தாங்கன்னா ஆம்புலன்ஸில் அவங்களை கூட்டிகிட்டு வரத்துக்கும் எக்ஸ்ட்ரா செலவு. அது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறத விட அவங்க எக்ஸ்ட்ரா காசு தான் வாங்குவாங்க. ஆனால் இறப்பு வீட்டில் இருக்கவங்க வந்துட்டு அந்த நேரத்தில் உட்காந்து கணக்கு பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, கொடுத்துருவாங்க. இது வந்துட்டு எல்லார் வீட்லேயுமே நடந்திருக்கும், எங்கள் வீட்லேயும் நடந்திருக்கு, நானும் அதை க்ராஸ் பண்ணி வந்திருக்கேன். ஸோ அது அந்த மாதிரி அவர் வந்து அந்த சவப்பெட்டிக்கு வந்துட்டு, ஆனால் இவர் டைரெக்டாக இன்வால்வ் ஆகாதனால. ரெண்டாவது அவங்க அம்மா இருந்தப்போ அவங்க அண்ணன் வந்துட்டு காசு ஏமாத்தினாருன்னு வேறு ஒருத்தர் மூலமாக தெரிஞ்சதுனால இந்த டைம் இவரே போகிறாரு. அந்த சவப்பெட்டிகளை வந்துட்டு இவர் பார்க்குறாரு. அது பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஏரியாவில் சவப்பெட்டிகள் செய்கிறதுக்கான கடைகள்லாம் வந்துட்டு சிவசங்கர் வந்து விவரிச்சிருக்கார். ஒரு திங்கள் சந்தைன்ற அந்த ஊர் ஃபுல்லாக அவ்வளவு சவப்பெட்டி கடைகள் வந்துட்டு வந்துருச்சு. இப்போ முதல்ல வந்துட்டு யாருக்கு வந்துட்டு இது தோணியிருக்கும், இந்த மாதிரி வந்துட்டு சவப்பெட்டிகள் செய்கிறத வச்சு ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்ட்டு? அங்கே போய் பார்க்கும் பொழுது அவ்வளவு கடைகள் இருக்குது, ஒரு ஒரு கடைகளுக்குள்ளாரையும் அவ்வளவு அடுக்குகள் இருக்குது, ஒரு ஒரு அடுக்குலேயும் ஒரு ஒரு மாதிரியான சவப்பெட்டிகள் இருக்குது. குழந்தைகளுக்கானதுலேருந்து பெரியவங்களுக்கானது வரைக்கும் வேறு வேறு அளவில். அதே மாதிரி சீப்பாக கிடைக்கிறதுலேருந்து வெறுமனே வார்னிஷ் போட்டதுலேருந்து ரொம்ப ஹைஃபையாக டிசைன் பண்ண வரைக்குமான சவப்பெட்டிகள், ஆர்ஐபி போட்டது, சிலுவை போட்டது, இந்த மாதிரி வந்து நிறைய சவப்பெட்டிகள் இருக்குது. இறக்கிறதுலேயும் வந்துட்டு அந்த ஒரு வர்க்க பாகுபாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு சிவசங்கர் மென்ஷன் பண்ணியிருப்பார். அதில் அதுவே வந்துட்டு கீழே மார்ச்சரியிலேருந்து இவங்க எடுக்கும்போது இவரோட பிணத்தை வாங்கும் பொழுது அந்த இடத்துல வந்துட்டு ஒரு வர்க்க பேரமே இல்லாத ஒரு இடம் அது.
அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பார், சிவசங்கர் மென்ஷன் பண்ணியிருப்பார். இதுக்கு வந்து லாரன்ஸ்ன்னு சொல்லியிருக்க மாட்டார், டாக்டர்கள் நர்ஸுகள் மார்ச்சரியில் இருக்கவங்கலாம் வந்துட்டு பழகிடுறாங்க இல்லையா அந்த மரணத்துக்கு, அந்த மாதிரின்னு ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணும்பொழுது சொல்லியிருப்பார். ரெண்டுமே வந்துட்டு முரணாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ரெண்டுமே அந்தந்த இடத்துக்கு பொருத்தமாக இருக்க மாதிரியும் இருக்கும். அது எனக்கு பிடிச்சிருந்தது. ரெண்டு இவர் சிவசங்கர் சொல்கிறத வச்சு நீ மாற்றி சொல்கிறன்ற மாதிரி எனக்கு கேட்கலாம், ஆனால் அந்த இடத்துக்கு இது தான் பொருந்தும், இந்த இடத்துக்கு இது தான் பொருந்தும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த சவப்பெட்டி செய்கிறவங்க அந்த மாதிரி இறப்புகளை யோசித்து எப்போடா நம்மளுக்கு வியாபாரம் வரும்னு அவங்க வேண்ட முடியாது. ஆனால் அதே சமயம் மரணம் வரும்போது அவங்களால் நம்மளுக்கான தொழில் வந்துருச்சுன்னு அவங்க வந்து சந்தோஷமாக படுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த பிளாட்டை பிடிச்சது எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா அதை பற்றி வேறு யாரும் இதுக்கு முன்னாடி நான் படித்ததில்லை, படித்ததில்லை வேற எங்கேயும் அந்த மாதிரி பேசி கேட்டதில்லை. அவங்க வந்துட்டு அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டும் இருக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் ஒரு மரணம் வருதுன்னா அதுக்காக வந்துட்டு இவங்களும் அந்த இடத்துல போய் அளந்துட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு அந்த அதுதான் தொழில். ஒரு சாவுக்கு சங்கோதரவர் வந்துட்டு மற்ற நாளில் அவரால் அந்தளவு ஒரே நாளில் காசு பார்க்க முடியாது. நம்ம சுடுகாட்டில் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது கடைசியாக எல்லோரும் காசு கொடுப்பாங்க அவருக்கு. அவர் வந்துட்டு போகிறவங்க சொல்லுவாங்க செத்த இடத்துல கூட வந்து காசு வாங்கன்ட்டு, ஆனால் அவருக்கு அந்த நாளில் தான் கொஞ்சம் சேர்த்து வாங்குற மாதிரியான ஒரு வாய்ப்பு அமையும். அது அவங்களோட வாழ்க்கை. அந்த இந்த இடத்த அவர் வந்துட்டு எழுதுனது எனக்கு பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இறுதியாக வந்துட்டு அவர் சவப்பெட்டியை தேடுற இடத்துல லாரன்ஸை வந்துட்டு சுனில் பார்க்குறார். இதெல்லாம் இந்த எப்படி லாரன்ஸ் ஒரு பொருளை தேர்ந்தெடுக்கிறாரோ அந்த மாதிரி தான் கடைசியில் அந்த சவப்பெட்டி தேர்ந்தெடுக்கப்படுது. இவர் அந்த கடை ஃபுல்லாக வந்துட்டு அலசி தேடிடுறாரு. சுனில் எந்த மாதிரி ஆள்னா 10 நிமிஷத்தில் பர்ச்சேஸ் முடிக்கிறாள், ஆனால் அந்த சவப்பெட்டி செய்கிற அந்த கடையில் வந்துட்டு 1 மணி நேரத்துக்கு மேலே இருக்கார். 1 மணி நேரத்துக்கு மேலே இருந்து எல்லா சவப்பெட்டிகளை பற்றியும் அவருக்கு தெரிஞ்சிருது. நம்மளே வந்துட்டு ஒரு ஃபோன் வாங்குகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஃபோன் வாங்குறதுக்கு 1 மாதம் முன்னாடி நம்மளாம் பயங்கரமான எக்ஸ்பெக்ட் ஆயிடுவோம், நம்ம வந்துட்டு அதோடய ரேமு எல்லாமே அந்த மாதிரி. ஸோ இவர் அந்த இடத்துல இருந்ததுனால அதோட என்னென்ன மாதிரியான சவப்பெட்டிகள் இருக்குது, என்னென்ன ரேஞ்சில் இருக்குது, என்னென்ன வகைமைகள் எல்லாமே சொல்லிவிட்டு அவர் அந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறாரு. ஆனாலும் அவருக்கு வந்துட்டு எதை வாங்குறதுன்னு தெரியல. சுனில் கூடவே வந்துட்டு லாரன்ஸ் இறந்து போன லாரன்ஸோட ஃப்ரெண்டு ஐயப்பன்ட்டு அவர் கூட போயிருக்கார். அவர் போயிருக்கும்போது டக்குன்னு அவர் சொல்கிறாரு, லாரன்ஸ் மாதிரியே சொல்கிறாரு, அந்த பெட்டி எடுத்துக்கோ முடியே அப்படின்ட்டு. அதில் என்ன விஷயம்னா சுனிலுமே ஒரு இடத்துல நின்று அதே பெட்டியை தான் பார்த்துருப்பார், ஐயப்பனுமே ஒரு இடத்துல நின்று அதே பெட்டியை தான் பார்த்துருப்பார். 1 மணி நேரம் அவர் கடை ஃபுல்லாக பார்த்தவர் அந்த ஒரு செக்ஷனை மட்டும் அவ்வளோ நேரம் நான் பார்க்கல, பார்த்தேன் எனக்கு அந்த ஒரு பெட்டி நானும் பார்த்தேன், ஐயப்பனும் அதை பார்த்துட்டு லாரன்ஸ் மாதிரியே பின்னாடி என்னோட முதுகு பின்னாடி முகத்தை புதைச்சிக்கிட்டு அந்த பெட்டி எடுத்துக்க முடியும் அப்படின்னா. ஏன்னா அந்த சட்டை எடுக்கிற டைமில் லாரன்ஸ் அதே மாதிரி தான் சொல்லியிருப்பான், சட்டை எடுத்துக்க சொன்னால் வந்துட்டு ரொம்ப நேரமாக பார்த்துட்டு கடைசியில் வந்து சுனில் பின்னாடி முகத்தை புதைச்சிக்கிட்டு அந்த சட்டை எடுத்துக்க முடியும் அப்படின்னுப்பான். அதே மாதிரி இங்கே வந்துட்டு ஐயப்பன் சொல்லியிருப்பார். அந்த இடத்துல எனக்கு என்ன தோணுச்சுன்னா அது உண்மையிலேயே ஐயப்பன் அப்படி தான் சொல்லியிருப்பாரா அப்படின்னு எனக்கு தெரியல. ஐயப்பன் எப்படி சொல்லியிருப்பாரோ அப்படி தான் சொல்லியிருப்பார், ஆனால் சுனிலுக்கு அது அப்படி கேட்டிருக்கும், லாரன்ஸ் சொல்கிற மாதிரி சுனிலுக்கு கேட்டிருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் சொன்ன முன்ன ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது அந்த ஒரு கதையோட அந்த கோரே வந்துட்டு எனக்கு அப்படியே நடந்த மாதிரி இருந்ததுனால எனக்கு அது அப்படியே எனக்கும் அந்த மாதிரி கேட்டிருக்கேன். நான் வந்துட்டு சில சமயங்களில் இப்போது ஆதர்ஷ் வந்துட்டு அவரும் கன்னியாகுமரி தான், ஸோ அந்த குமரி தமிழ் பேசுகிற யாரை கேட்டாலுமே எனக்கு ஒரு செகண்ட் அவன் குரலை ஞாபகம் வந்துட்டு போகும், அவன் சொல்கிற மாதிரியே இருந்துடும். அப்போ வந்துட்டு மேபி அந்த இடத்துல ஐயப்பன் தான் அவன் ஐயப்பனாகவே சொல்லியிருக்கலாம், ஆனால் சுனிலுக்கு அது லாரன்ஸாக கேட்குதுன்றதுக்காக தான் சிவசங்கர் இந்த மாதிரி எழுதியிருப்பாரோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. அப்புறம் முன்ன சொன்ன மாதிரி அந்த குமரி தமிழ் பயன்படுத்தினது கதையில் குமரி தமிழ் பயன்படுத்தினது பார்த்திங்கன்னா நம்ம கதை அந்த வாக்கியத்தோடு படிக்கும் பொழுது இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும் நம்மளுக்கு, அதனால் அவ்வளோ குழப்பமாலாம் அவர் எழுதலை. ஆனால் அதே சமயம் அவர் அந்த குமரி தமிழை பதிவு பண்ணுறதுக்கும் மறக்கலை, அது உண்மையிலே நல்ல விஷயம். சிக்க அடிச்ச ஒரு இடத்துல வந்துட்டு இவருக்கான குழி தோண்டுறதுக்கான ஒரு வேலை வரும்போது போஸ்னு ஒரு அண்ணா இருப்பார், அவர் கேட்பார் இந்த மாதிரி ராஜன் கிட்ட சொல்லி குழி தோண்ட வந்தாச்சா, அவன் வந்து சிக்க அடிச்சுட்டு கிடப்பானே அப்படின்ட்டு போதையில் இருப்பானே அப்படின்றது தான். ஆனால் அந்த கதையோட படிச்சுக்கிட்டே வந்துட்டு அந்த வாக்கியத்தில் படிக்கும்பொழுது சிக்கடிச்சிட்டு கிடப்பானேன்னா அவன் போதையில் இருப்பானேன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருது. அதுக்கு தொடர்ந்து வரும்போது நம்மட்டி வச்சு நோண்டுறதெல்லாம் போயிடுச்சு, ஜேசிபி வச்சு பண்ணலான் போது நம்மட்டின்றது அந்த மண்வெட்டி தான் சொல்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப இயல்பாக தெரிஞ்சிருது. இந்த மாதிரி வந்துட்டு வேறு வேறு இடங்களில் வந்துட்டு கல்லறைக்கு அந்த சமாதிக்காக வந்துட்டு கல்லறை குழிக்கரை அப்படின்னு சொல்கிறார், சமாதி கட்டுற அந்த ஒரு இதுக்காக. அதுக்கப்புறம் வந்துட்டு
நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறத வந்துட்டு கூட்டுக்காரன் அப்படின்னு சொல்கிறது. இது ஒரு சில வார்த்தைகள் வந்துட்டு அந்த வெறும் வார்த்தையாக தனியாக வந்துட்டு சொன்னால் இதுதான் குறிக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாமல் போகலாம். ஆனால் இந்த இடத்துல அவர் கன்ஃபியூஸ் பண்ணல, வாக்கியத்தோடு வரதுன்றது ரொம்ப எளிமையாக புரியுது. எனக்கு இந்த கதையில் பிடிச்சது அதுதான், அது நம்மளை எங்கேயுமே குழப்பலை, ரொம்ப சிம்பிளான கதை, ஒரு நாஸ்டால்ஜியா அவனுக்கு ஞாபகம் வருது அவ்வளோதான். சுனிலுக்கு சவப்பட்டி வாங்க போன இடத்துல லாரன்ஸ் ஞாபகம் வருது அவ்வளோதான். இது கண்டடைதல் அப்படின்ற பேரோடு எனக்கு அங்கே தான் பொருந்தி போகுது. நம்ம இறந்து ஒருத்தங்க இறந்து போன அப்புறம் தான் நம்ம வந்துட்டு அவங்கள யோசிப்போம், அவங்க பண்ணதெல்லாம் யோசிப்போம், இது எல்லாமே. ஸோ சுனில் அந்த ஐயப்பன் கடைசியாக சொன்ன அந்த இடத்துல லாரன்ஸை தான் அவர் கண்டிருக்காரு. நான் அப்படி தான் நினைக்கிறேன், மேபி வேறு பர்ஸ்பெக்டிவ் கூட இருக்கலாம். எனக்கு அந்த இடத்துல பொருந்துச்சு. இது எனக்கு அந்த என்னோடய பர்சனலோட ரொம்ப சேமாக என்ன சொல்கிறது ஒரு ஜெராக்ஸ் மாதிரி வந்ததுனால என்னால் ரொம்ப டீப்பாகவும் இதில் திரும்ப திரும்ப என்னால் இந்த கதையை வாசிக்க முடியல. நன்றி.